வணக்கம். இன்னைக்கு என்ன நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே டேபிள் பக்கத்துல உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது வந்து அந்த சீசனிங் பவுடர் அப்படின்றது. இது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சில்லி ஆயில் எப்படி நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி இதுவும் நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவை வந்து சால்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிளீன் பாட்டில் எடுத்துக்கோங்க, நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்க்கு எடுத்த மாதிரி கிளீன் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த கிளீன் பாட்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்ட் போட்டுக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் கூடவே வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன போட்டுக்கலாம், பட் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாப்ரிக்கா பவுடர் உங்களுக்கு கிடச்சதுனாலும் பாப்ரிக்கா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், இப்போ ஆரிகானோ, ஸ்டோர் பாட் ஆரிகானோ. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. எனக்கு ஆரிகானோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பெப்பர். நான் பெப்பர் வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறேன், பிகாஸ் எனக்கு வந்து சில்லி பவுடரோட இது வந்து இதில் இருக்கிறது, இந்த சீசனிங் பவுடரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், இது வந்து கார்லிக் பவுடர். நம்ம இருக்கிறதுலே ஜாஸ்தி, எல்லாத்த விட ஜாஸ்தி, மற்றதெல்லாம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம், இது மட்டும் எல்லாத்த விட 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஜாஸ்தி தான் நீங்கள் போடணும். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சீசனிங் பவுடரில் கிடைக்கும். கார்லிக் பவுடர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சாட் பவுடர், சாட் மசாலா பவுடர். இது சாட் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன் நாங்கள். இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஆல்ரெடி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது சீசன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு கொஞ்சம் அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த சீசனிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நான் இது வந்து மேத்தி. மேத்தி வந்து எப்பயுமே நம்ம கொஞ்சம் கசக்கிட்டு போடணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் நான் மேத்தி. இந்த ஆரிகானோ இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அதில் சேர்க்கலாம், ரோஸ்மெரி, தைம், அது எல்லாமே சேர்க்கலாம். அது எல்லாமே ஸ்டோர் பாட், உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதை அந்த மாதிரி எல்லா இட்டாலியன் ஸ்பைசஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தக்கன நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா சில்லி பவுடரோ பெப்பர் பவுடரோ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட சீசனிங் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா ஹர்ப்ஸும் அதில் இருக்குது. எல்லா ஹர்ப்ஸோடையும் ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் பிரெட்டில் ஏதாவது பண்ணும்போது பண்ணலாம், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடலாம், நிறைய விஷயங்களுக்கு போடலாம். நான் ஃப்யூச்சரில் என்னென்னத்துக்கு போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபுல் பாட்டில் கூட பண்ணி வச்சுக்கலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சின்ன சின்ன பாட்டிலில் இல்லை இந்த அளவுக்கு ஒரு பாட்டிலில் வந்து 1/2 பண்ணி வச்சுக்கோங்க, அது அப்போ கரெக்டாக இருக்கும். அது தீர்ந்தோன்னா நீங்கள் வேறு பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனியோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு எல்லாருக்குமே அடிக்ஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து சாப்பாடு மேலே, சில பேருக்கு பீப்புள் மேலே, சில பேருக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் மேலே நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு காமனாக ஒரு அடிக்ஷன் எல்லாருக்குமே இருக்குது, நம்ம எல்லாருக்குமே. என்ன அடிக்ஷன் அப்படின்னா, நம்ம பேடாக நம்மளுக்கு நடக்கிறது பாஸ்டோ இல்லை இப்போ நடந்துட்டுருக்கிறதோ அதை பற்றி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற லைஃப்பில். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிவியில் பார்க்குறது கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறத காட்டிலும் ஒரு ஏதாவது ஒரு பேடா நடந்திருக்கு அப்படின்னா அதை பாக்குறதோட வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாலையும் அப்படிதான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிவிட்டு, அந்த பேட் திங்ஸை பற்றி பேசுகிற ஹேபிட்டை பிரேக் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு நடக்கிற சந்தோஷமான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறது, பேசுகிறத வந்து நம்ம ஜாஸ்தியாக்கணும். சாதாரணமாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க என்னென்னா இருக்கேன் அப்படின்னு இப்படி தான் சொல்லி பழகியாச்சு. நிறைய காலங்கள் போடுவோம், எனக்கு ரீசன்ட் டேஸில் நான் யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் பதில் சொல்கிறாங்க. பட் நம்மளோட சந்தோஷங்கள் நிறைய, ஒரு 10 விஷயம் நம்மளுக்கு கெட்டது இருக்குது அப்படின்னா
கண்டிப்பா ஒரு அஞ்சு விஷயம் நல்லது இருக்கும். அந்த அஞ்சு விஷயம் நல்லது இருக்கிறத பத்தி நம்ம யோசிப்போம், அதை வந்து ரெஜாய்ஸ் பண்ணுவோம், அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்குவோம். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.